வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நாங்கள் ஈஸியான சிக்கன் சப்பாத்தி ரோல் செய்வது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல சட்டி ஆயில் விட்டு சூடாக்கிக்கிறோங்க. அப்புறம் சிக்கன் துண்டுகளையும் போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் மிளகாய்க்கு ஒரு டீஸ்பூன் துண்டு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் விட்டு நல்லா புரட்டிக்கணும். அரை டீஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், நல்லா எண்ணெயில் புரட்டி விடுங்க. அதுக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டிக்கணுங்க. வெட்டிய வெங்காயத்தை சிக்கனோட சேர்த்து புரட்டி விடுங்க. நாங்கள் சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கிறோம். ரெண்டு பக்கமும் சப்பாத்தியை சுட்டுக்கணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும். சப்பாத்தி ரோலுக்கு தேவையான வெஜ் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல வெள்ளரிக்காக இவ்வாறு வெட்டிக்கணுங்க. வெங்காயத்தையும் வெட்டிக்கொள்ளுங்க. இதுக்கு மேல் உப்பு கொஞ்சம் தூவிக்கொள்ளுங்க. கொஞ்சம் எலுமிச்சை சாறையும் புளிஞ்சுக்கொள்ளுங்க. சப்பாத்திக்கு நாங்கள் சிக்கன் வச்சு ரெடி பண்ணுவோம். சிக்கனு கொஞ்சம் எலுமிச்சை சாறு போட்டுக்கொள்ளுங்க.
இப்போ நீங்கள் சிக்கன் இப்படி வச்சு தயார்படுத்திக்கொள்ளலாம் சப்பாத்தியை. இந்த சலாதிலையும் வச்சு ரோல் பண்ணிக்கணும். ஈஸியான சுவையான சப்பாத்தி ரோல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தக்காளியெல்லாம் வச்சு இங்கே எப்படி டெக்கரேட் பண்ணிக்கொள்ளலாம்.